பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். புரி வச்சா ஏற விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மகிழுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை போனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h, et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94-380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்கநகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பரிஸ், 10 SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய் பரிஸ், 10 லாஷப்பல். ஒருமுறை அழுத்தங்கள் ஆயினி.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி.com. ஐரோப்பாவில் மன்னர்களையும் மகாராணிகளையும் நிலைப்படுத்தி வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்றாக பெல்ஜியம் விளங்கி வருகின்றது. பெல்ஜியம் நாட்டின் மன்னர் பிலிப், அவரது துணைவி மெதில்த் ஆகியோர் பிரான்சுக்கு வருகை புரிந்துள்ளனர். அக்டோபர் 14 தேதி திங்கட்கிழமை அன்று பரிசுக்கு வருகை தந்த பெல்ஜியம் நாட்டு மன்னர் தம்பதியை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ எலிசே அரண்மனைக்கு வரவேற்று விருந்து வழங்கி மதிப்பளித்துள்ளார். பெல்ஜிய அரச குடும்பத்தினர் 3 சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பரிசை வந்தடைந்திருக்கின்றார்கள். பெல்ஜிய மன்னர் தம்பதிக்கு வழங்கப்பட்ட விருந்துபசாரத்தின் பொழுது பிரான்சின் முதல் பெண்மணி பிரிஜித் மேக்ரோ அவர்களும் பங்கு பெற்றிருந்தார். பரிசுக்கு வருகை தந்துள்ள மன்னர் தம்பதியர் பிரான்சின் லீல், சோம்டிலி ஆகிய நகரங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய நிதியை தவறாக பயன்படுத்தியதாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு மரின் லூப்பென் முகம் கொடுத்துள்ளார். நடைபெறும் நீதிமன்ற விசாரணைகள் மரின் லூப்பென்னுக்கு பாதகமாக அமையும் பட்சத்தில் மரின் லூப்பென்னின் அரசியல் அபிலாசைகள் கடுமையான பின்னடைவை சந்திக்கும் அபாயம் உள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல்வாதியான மரின் லூப்பென் தனது தேசிய பேரணி ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் ஐரோப்பிய நாடாளுமன்ற பிரதிநிதிகளால் சட்டவிரோத கட்சி நிதி உதவி குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். மரின் லூப்பென் மற்றும் 20 மேற்பட்ட மூத்த கட்சி பிரமுகர்கள் அவர்களுக்கு ஊதியம் வழங்கிய ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு பதிலாக கட்சி விவகாரங்களில் பணிபுரிந்த உதவியாளர்களை பணி கமர்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திங்களன்று பரிசில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் பிரசல் சட்டசபையால் பணம் பெற்ற நாடாளுமன்ற உதவியாளர்கள் அரசியலில் இயல்பாகவே ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். ஏனெனில் அதுதான் அவர்களை முதலில் வேலைக்கு ஈர்த்தது. எனவே அவர்கள் நாடாளுமன்றத்திற்காக மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்று கூறுவது தவறானது என்று மரின் லூப்பென் சுட்டிக்காட்டினார். உதவியாளர்கள் தங்கள் பிரதிநிதிகளுக்காக வேலை செய்கிறார்கள், அவர்களின் யோசனைகளை விரிவுபடுத்துகிறார்கள். நாடாளுமன்ற உதவியாளர்களாக தொடங்கிய பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை பாருங்கள். அவர்கள் அரசியலில் ஆர்வம் கொண்டிருப்பதே இதற்கு காரணம். தான் சிறிதளவு முறைகேடோ சிறிய குற்றத்தையோ செய்ததாக உணர இல்லை என்றும் மரின் லூப்பென் நீதிமன்றத்தில் கூறினார். பெயரிடப்பட்ட 24 நபர்களுடன் கட்சியே ஒரு சட்டபூர்வ நிறுவனமாக லூப்பென் கட்சி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற நிதியை பயன்படுத்தியதாக மரின் லூப்பென் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்.
பரிசில் இருந்து ரசம்பிளமோ நேஷனல் ஊழியர்கள் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உதவியாளர்களாக எடுக்கப்பட்டனர். இந்த ரசம்பிளமோ நேஷனல் அதிகாரிகள் லுப்பென்னின் மெய்ப்பாதுகாவலர், விளம்பரத்துறையில் கிராஃபிக் டிசைனர் ஆகியோரை உள்ளடக்கியவர்கள். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் அரிதாகவே காலடி எடுத்து வைப்பார்கள். அதில் எந்த பங்கும் இல்லை என்று நீதிமன்றத்தில் வாதிடப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நிதியை தவறாக பயன்படுத்தியதாக மரின் லுப்பென் மீது விசாரணை தொடர்கிறது. லுப்பென்னின் நீண்டகால தனிப்பட்ட உதவியாளரான கெத்ரின் அவர்களின் வழக்கையும் நீதிமன்றம் விசாரித்தது. பிரசல்ஸில் நாடாளுமன்ற உதவியாளராக அங்கீகாரம் பெற்ற அவர் ஆகஸ்ட் 2014 முதல் அக்டோபர் 2015 இடையில் 12 மணி நேரம் மட்டுமே சட்டசபை கட்டடத்தில் காணப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2 வாரங்களுக்கு முன்பு விசாரணை தொடங்கியதில் இருந்து முதல் முறையாக கேள்விகளுக்கு பதிலளித்த லுப்பென், நாடாளுமன்ற உதவியாளர்கள் அரசியல் வேலைகளில் எல்லா நேரத்திலும் பங்கேற்கவில்லை என்று நினைப்பது அப்பாவித்தனமாக உள்ளது என்றார். தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞரான மரின் லுப்பென், பிரான்ஸ் தற்பொழுது தன்னை கண்டுபிடித்துள்ள பதட்டமான அரசியல் தருணம் இருந்த பொழுதிலும் நவம்பர் இறுதி வரை நீடிக்கும் விசாரணையில் முடிந்தவரை கலந்து கொள்வதாக கூறியுள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோ. பிரான்சின் பிரதமர் மிஷேல் பேர்னியரின் புதிய அரசாங்கத்திற்கு நிரந்தர அச்சுறுத்தலாக ரசம்பிளமோ நேஷனல் மரின் லுப்பென் திகழ்கிறார். அவரது கட்சி நாடாளுமன்ற நிகழ்வுகளில் செல்வாக்கு செலுத்துவதற்கான ஓர் அரிய வாய்ப்பை கொண்டுள்ளது. தேசிய சட்டசபை பிரதிநிதிகளில் 1/3 ஆதரவை பிரதமர் பெற்றிருப்பதால் இடதுசாரிகள் முன்வைக்கும் தணிக்கை தீர்மானத்தை ஆதரிப்பதன் மூலம் மரின் லுப்பென் பேர்னியரை எந்த நேரத்திலும் வீழ்த்த முடியும். பொத்தானை அழுத்தும் சக்தி எங்களிடம் உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும் என்று லூப்பா பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் மரின் லுப்பென் விவரமாக கூறியுள்ளார். இதேவேளை மரின் லுப்பென்னின் அரசியல் அபிலாசைகள் கட்சி நிதியுதவி விசாரணையின் முடிவால் தீவிரமாக தடைப்படும் அபாயம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் சாத்தியமான சிறை தண்டனை, பெரும் தொகை அபராதம், 5 ஆண்டுகளுக்கு பொது பதவிகளில் இருக்க முடியாத தகுதி நீக்க உத்தரவு போன்றவற்றை லுப்பென் எதிர்கொண்டுள்ளார். இது கோட்பாட்டளவில் 2027 குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதை நிராகரிக்கும். அவரது 4வது முறையான நம்பிக்கைக்கும் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஒருவேளை இவர் குடியரசுத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுவிட்டால் இந்த வழக்குகளில் இருந்து அவரது பதவிக்காலத்தில் அவர் விலக்கப்பட்டிருப்பார் என்பதையும் அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. பிரான்ஸ் நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. யூரோ நாணய பெறுமதி அதிகரித்துள்ளது. இதனால் பொருட்களின் விலை வீழ்ச்சியடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கடந்த ஆகஸ்ட் மாதம் 1.8% இருந்த பணவீக்கம் தற்பொழுது 1.1% குறைந்துள்ளது. பொருட்களின் விலை வீழ்ச்சியடைய வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக எரிபொருள், எரிவாயு போன்றவற்றின் விலை வீழ்ச்சியடையும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து திரையான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரொது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் காய்ச்சல் மற்றும் கோவிட்-19 எதிரான தடுப்பூசி செலுத்தும் பிரச்சாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்கியிருக்கிறது. 2வது ஆண்டாக ஆபத்தில் உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் இந்த கோவிட்-19 காய்ச்சல் இவற்றுக்கு எதிரான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கிறார்கள். 15 செவ்வாய்க்கிழமை தொடங்கும் இந்த தடுப்பூசிக்கான பிரச்சாரத்தின் பொழுது தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக ஆபத்தில் உள்ளவர்களுக்கு ஒரே நேரத்தில் கோவிட்-19 காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசிகள் போடலாம் என விளக்கப்பட்டுள்ளது. ஒரு சவாலான நடவடிக்கை என்று சுகாதார துணை இயக்குனர் விளக்கமளித்திருக்கிறார். கோவிட்-19 என்பது ஏற்கனவே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கான தடுப்பூசியை மக்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். உடல்நல காப்பீட்டு இணையதளத்தில் இது தொடர்பான விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 65 வயது, அதற்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், உயர் இரத்த அழுத்தம், சில நாட்பட்ட நோய்கள், நீரிழிவு, உடல் பருமன், புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இஸ்ரேல் இடையேயான உறவில் விரிசல் அதிகரிக்கின்றது. ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தின் மூலமே இஸ்ரேல் என்ற நாடு உருவானது என்பதை நெட்டன்யாகு மறந்துவிடக் கூடாது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். 15 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற அமைச்சரவை மாநாட்டில் இந்த கருத்தை எமானுவேல் மேக்ரோன் வெளியிட்டுள்ளார். பலஸ்தீன யூத பிராந்தியமாகவும் அரேபிய பிராந்தியமாகவும் பிரிக்கப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை 1947 வாக்களித்து ஆதரவளித்தது. இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மறந்துவிடக் கூடாது என்று எமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான கருத்தை மேக்ரோன் வெளியிட்டதை அடுத்து பிரான்ஸ் இஸ்ரேல் இடையேயான நட்புறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. போர் குற்றம் புரிவதாக தெரிவித்து இஸ்ரேலுக்கு போர் ஆயுதங்கள் வழங்கக்கூடாது என்று சில நாட்களுக்கு முன்னர் மேக்ரோன் உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் பிரான்சும் ஆயுதம் வழங்காது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 15 அக்டோபர் மேக்ரோன் வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் என்ற கருத்து இருதரப்பு உறவையும் மேலும் கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷபெல். Da
தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன். இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்.